ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? ரைட், இந்த சீலியா மைனிங் அப் கன நாள் அப்டேட்ஸ் ஒன்றும் இல்லாமல் இருந்தது. நேற்று நினைக்கிறேன் சம்திங் ஸ்பெஷல் கம்மிங் சூன் சொல்லி அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் ஒரு மெசேஜ் ஒன்று போட்டுக்கிறாங்க. அதுக்கு மேலே போய் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால், அவங்களுடைய சீலியா எக்ஸ்சேஞ்ச் லோன்ச் ஷெட்யூல்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்காங்க. இது பழைய இது தான். அதில் பார்த்தீங்கன்னா 2024 ஆம் ஆண்டு எட்டாம் மாதம் இது ஒரு எக்ஸ்சேஞ்சாக எங்களுடைய ஜூசேஜுக்கு வரும். இப்போ இருக்கிற ஆப் மைனிங் ஆப்பாக இருக்குது, மைனிங் ஆப்பாக இருக்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்சாக கன்வெர்ட் ஆகி வரும். அது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் இருக்குது. அது வரைக்கும் நாங்கள் போயிட்டு 24 ஹவர்ஸுக்கு ஒருக்காவோ, 12 மணித்தேழத்துக்கு ஒருக்காவோ, அல்லது 6 மணித்தேழத்துக்கு ஒருக்காவோ மைனிங்கை நாங்கள் கண்டினியூவாக மைன் பண்ணிக்கொண்டு இருப்போம். டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது இந்த பிட்காயின் ஹாவிங், பிடிசி ஹாவிங்னு சொல்லி எல்லா இடத்துலையும் பரவலாக காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. இந்த கிரிப்டோவில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கணக்கு இது சம்பந்தமான வீடியோஸ்லாம் வந்திருக்கும். நானும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சில எனக்கு தெரிஞ்ச ரிசர்ச்சை பண்ணி உங்களுக்கு அதை ரிசர்ச் பண்ணதை உங்களுக்கு ஒரு சப்மிட் பண்ணலாம்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா. அடுத்தது இந்த பை நெட்ஒர்க் தானே, பை நெட்ஒர்க்கில் கேவைசி சப்மிட் பண்ணி சில பேர் பண்ணியிருப்பீங்க, சில பேருக்கு வராமல் இருக்கும். அது பண்ணுறதுக்கு நீங்கள் சில ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்குது, அதை பற்றி பார்க்கப்போம். அடுத்தது இந்த எட்ஸ்மார்ட் மைனிங் அப், அதுவும் ஒரு எக்ஸ்சேஞ்சாக கன்வெர்ட் ஆக போகுது. புது புது அப்டேட்டுலாம் வந்து கொண்டிருக்குது. மைனிங் ஸ்டாப் ஆகிட்டு அதில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்களோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. பை. இந்த சாட் ஜிபிடியில் நான் தேர்ட் நான் பிட்காயின் காவிங்கிற என்னென்னு தேர்டு இப்படி ஒரு என்ன கான்செப்ட் வந்தது. பிட்காயின் ஹாவிங் இஸ் அன் இவென்ட் தட் ஒக்கர்ஸ் அப்ராக்சிமேட்லி, ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்காகவும் இந்த இவென்ட் நடக்கும். இது ஒரு இவென்ட், பிட்காயின் ஹாவிங் இவென்ட். இது என்னத்துக்கு நடக்கிறதுண்டா, மைனஸ் இருப்பாங்க தானே. இந்த பிட்காயினை மைன் பண்ணுற நாங்கள் மைனஸ் இல்லை, நாங்கள் செல்லஸ் பயஸ் அப்படி இருக்கிறோம். மைனஸ் அதை உருவாக்குறவங்க அவங்களுக்கு ரிவார்ட் கொடுத்து கொண்டு இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அவங்களோட வேலைக்காக ரிவார்ட்ஸ் கொடுத்து கொண்டு இருப்பாங்க. அந்த ரிவார்ட்ஸ் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்காகவும் குறைக்கப்படும், அறவாசியாக குறைக்கப்படும். இந்த முறை 50 இருந்தால் அடுத்த முறை 25, அதுக்கு அடுத்த முறை 12.5, அப்படி குறைஞ்சி போகிறது தான் இந்த இவெண்ட்டில் மெயினான நோக்கம். இந்த இடத்துல ப்ளாக்ஸ்கள் க்ரியேட் பண்ணி கொண்டு போவாங்க. மொத்தம் இந்த உலகத்திலேயே இந்த நாங்கள் இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இந்த பிடிசி மொத்தமாக கன்வெர்ட் பண்ண சாரி ப்ரொடியூஸ் பண்ண போகிற மைன் பண்ண போகிற டோட்டல் அமௌண்ட் எவ்வளோனா 21 மில்லியன் மட்டும்தான் இவங்க மைன் பண்ணலாம்னு சொல்லி இந்த ஒயிட் பேப்பர் எழுதினவர் சொல்லியிருக்கிறார். 21 மில்லியனுக்கு மேலே பிடிசி நாங்கள் மைன் பண்ண இயலாது. ஸோ அந்த ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்காகவும் இந்த ப்ளாக்ஸ் இருக்குது தானே, இந்த ப்ளாக் செயினில் தான் அது பெரிய ஒரு இது. அது 4 வருஷத்துக்கு ஒருக்கா அது வித்தியாசமாக செஞ்சுட்டு வருவாங்க, வித்தியாசமாக க்ரியேட் பண்ணி கொண்டு வருவாங்க. அந்த நேரத்தில் இது அறவாசியாக குறைஞ்சோடு வர இந்த மைனஸுக்கான இது. இதை பற்றி நீங்கள் மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கொள்ளணுமா இருந்தால் பைனான்ஸில் போய்ட்டு பைனான்ஸில் இப்படி ஒரு இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், பைனான்ஸில் கணக்கு கிரிப்டோ சம்பந்தமான நாலேஜபிளான இதுகள் இருக்குது, அதெல்லாம் போட்டுருக்காங்க. பிட்காயின் ஹாவிங் டைனான்ஸ் சொல்லி டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. பிட்காயின் ஹாவிங் எப்போ நடக்க போகணும்னு டைமிங்கும் போட்டிருக்காங்க, டைமிங் ஓடிக்கணும் நீங்கள் பார்த்தா தெரியும். அதோட பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஹாவிங் எப்போ நடந்திருக்கு, நவம்பர் 28, 2012 நடந்திருக்குது. இந்த அவதானத்தை பார்த்தீங்களா இருந்தால் தெரியும், ஒவ்வொரு பிட்காயின் ஹாவிங் நடந்து 6 மாதத்துக்கு பிறகு அந்த பிட்காயின் ப்ரைஸ் ஹாவிங் நடக்க நேரம் இந்த ப்ரைஸை விட அந்த 6 மாதத்துக்கு பிறகு இருக்கிற ப்ரைஸ் வேறு லெவல் இருக்குது. முதலாவது பிட்காயின் ஹாவிங் நடந்தது 2012 நவம்பர் 28 அப்போ அதோட ப்ரைஸ் $12 இருந்தது. அதே 6 மாதத்துக்கு பிறகு மே மாதம் பார்த்தா அது $130 மாறுது. அப்படி ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் திரும்பி பார்த்தீங்களா இருந்தால் தந்துருக்குறாங்க, பார்த்தீங்களா இருந்தால் ஒவ்வொரு முறையும் கூடி கொண்டு வருது. ஸோ இந்த பிட்காயின் ஹாவிங்னு சொல்கிற இது டிமாண்ட் தேவைப்படும். ஒவ்வொரு முறையும் இந்த மைனஸ் கூடிய ரிவார்ட் கொடுக்க கொடுக்க அதோட இதுகள் அதில் டிமாண்ட் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறதால இந்த பெருமதி வேறு லெவலில் கொண்டு வருவாங்க. இப்போ 4வது பிட்காயின் ஹாவிங் நடக்க போகுது 2024 ஆம் ஆண்டு அப்ராக்சிமேட்லி ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதத்தில் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ்கள் இருக்குது. அந்த அந்த டைம் சரி, அந்த ப்ளாக்ஸ் க்ரியேட் பண்ணுற அந்த டைம் பீரியட் தான். அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் பை பண்ணி வச்சுருக்கலாம். பை பண்ணி வச்சுருந்துட்டு பிட்காயினையும் நீங்கள் பை பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதிலிருந்து சரியாக 6 மாதத்துக்கு பிறகோ இல்லாட்டி அதுக்கு பிறகோ அந்த டைம் அந்த 4 வருஷத்துக்குள்ளே உங்களோட நீங்கள் வச்சுருக்க பிட்காயினோட பெருமதி வேறு லெவலில் போகும். 2x, 3x, 5x, 10x செலவு போகிறதுக்கு கூட நிறைய சான்ஸ்கள் இருக்குது. எங்களுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் திரும்பி பாருங்கள் எவ்வளோதுக்கு பிட்காயின் வளர்ந்து வந்திருக்குண்டு. ஒரு காலத்து 2009 ஆம் ஆண்டில் 2 பீசாவுக்கு 10 பிட்காயின் கொடுத்து 2 பீசாவன்னு ஏதோ ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், ஏதோ ஒரு இடத்துல நான் வாசித்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி இருந்த பிட்காயின் இப்போ என்ன ப்ரைஸில் போய்க்கிட்டு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. இது ஒரு ஃப்ளையிங் மணி, அனலைஸ் பண்ணுறவங்க இப்படி தான் சொல்லிக்கொள்வாங்க. நான் இன்றைக்கு ஒரு டிசிஷன் எடுத்துருக்கோம். அதாவது எங்களுடைய சேனலில் ஒவ்வொரு நாளும் இந்த ட்ரேடிங் சிக்னல்ஸ்னு சொல்லி ஒரு விஷயங்கள் இருக்குது. அதாவது நாங்கள் மைன் பண்ணுறதோடு இருந்து கொண்டு சின்ன சின்ன ட்ரேடிங் செஞ்சு பார்ப்போம். ஒரு $10, $20 இது ரிஸ்க் இருக்குது தெரியும். கிரிப்டோவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரிஸ்க் இருக்குது. நான் இது ஃபினான்ஷியல் அட்வைஸர் சொல்லலை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் ஒவ்வொரு நாளும் எங்கள் ட்ரேடிங் குரூப்பில் ஒரு இந்த நாளைக்கு நீங்கள் பை பண்ண
கூடிய ஒரு கொயினை நான் சிக்னலாக போடுவேன். நான் ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணிட்டு வரேன், அதில் இருக்கிற இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். என்னுடைய அனுபவம் அனலைசிஸ் இல்லை, அந்த குரூப் சஜெஸ்ட் பண்ணுறேன். நான் அந்த நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வரதால் அந்த குரூப்பில் இது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்குது. அதை உங்களோட என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். பெரிய லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். $10, $20 எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு $2, $3 ஏர்ன் பண்ணிவிட்டு லா ப்ரொஃபிட் எடுத்துகிட்டு வந்தாலே எனக்கு அது சந்தோஷமாக இருக்கும். நான் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக யாரும் பெருசாக அதில் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்லை. இப்போ கொஞ்சம் தனியாக மைனிங் தனியாக இந்த இதுக்காக மட்டுமே இருக்காமல் இதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு. ஸோ டெய்லி இப்படி நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ பி அவே ஆன் அவர் சேனல், டெலிகிராம் சேனல், ரைட். அடுத்தது பை நெட்ஒர்க் அப்டேட் கேவேசி பை நெட்ஒர்க். இந்த அப்டேட் சில பேருக்கு கேவேசி சப்மிட் பண்ணுற ப்ரொசஸ் வந்திருக்காது. உங்களுடைய பை மைனிங் அப்பில் எனக்கு வந்து நான் கேவேசி பண்ணி கேவேசி கம்ப்ளீட் ஆகி மிக்ரேஷனுக்காக வெயிட்டிங் சில பேருக்கு வந்திருக்காது. அது வராமல் இருந்தால் நீங்கள் சில இதுகள் செய்யாமல் இருந்திருப்பீங்க. இந்த பை மைனிங்கில் சில செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்குது. அதாவது உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும், ஃபேஸ்புக்கை லிங்க் பண்ணி வெரிஃபை பண்ணணும். அதோட உங்களுடைய ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டையும் நீங்கள் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் சில கண்ட்ரீஸுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணாது, நம்ம நாட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. எனவே நீங்கள் ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷன் கட்டாயம் செஞ்சுருக்கணும். இப்போ செய்திருக்கிறார்களுக்கு மட்டும்தான் கேவைசி ப்ரொசஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்குது. கொஞ்சம் நாங்கள் லைனில் நினைக்கத்தான் வரும். நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணியிருந்தால் எங்களுக்கு வரும். நான் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணி நான் கேவைசி சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் செய்யாமல் இருந்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்மந்தமான வீடியோஸ் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது, தேடி பார்த்துக்கொள்ளுங்க. எங்கள் சேனலில் அவைலபிளாக இல்லை, அதையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். ரைட், இந்த எட் ஸ்மார்ட் மைனிங் அப்டேட் என்ன? வி ஆர் ப்ளீஸ் டு அனௌன்ஸ் தட் த EGX இவங்க ஒரு எக்ஸ்சேஞ்சை லான்ச் பண்ண போகிறாங்க. இவ்வளவு மைனிங் அப்பாக இருந்த இவங்க இதில் ரெண்டு கோயின் மைன் பண்ணி கொண்டு வந்தோம். போஸ்ட் ECG சொல்லி ரெண்டு கோயின் ECG அப்படி HMART ESC சாரி ESCன்னு சொல்லி இன்னொரு கோயின் ரெண்டு கோயின் மைன் ஒரு கோயின் தான் மைன் பண்ணி கொண்டு வந்தோம். மற்ற ESC கோயின் இன்னும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ மைனிங்லாம் ஸ்டாப் ஆகி சஸ்பெண்ட் ஆகி நிற்குது. அது கூட இல்லை இவங்க ஒரு புது அப்டேட் கொண்டு வராங்க. எக்ஸ்சேஞ்ச் ஒன்று வெளியிட போகிறதா எப்படின்னு சொல்லி சொல்லலை. எக்ஸ்சேஞ்ச் ஒன்று வெளியிட்ட பிறகு நாங்கள் இல்லை மைன் பண்ணி கொண்டு வந்து நாங்கள் மெம்பர்ஸ் இந்த மெம்பர்ஸுக்கு சின்ன ட்ரேடிங் ஃபீ எல்லாம் குறைவாக ட்ரேடிங் செய்யக்கூடிய அளவா சில அவைலபிளாக இருக்குது. சில சலுகைகள் அவைலபிளாக இருக்குது. ஏர்ட்ரோப்பை பற்றி ஒரு இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. கீப் மைனிங் இப்போ மைன் பண்ணி வச்சுருக்கணும். போஸ்ட் கோயின் உங்கள்கிட்ட அப்படியே இருக்கணும். இந்த ஈஸி ஸ்மார்ட் செயின் கோயினும் வந்த பிறகு நான் அதை பற்றியும் அப்டேட் பண்ணுவேன். மைன் பண்ணுறதை மைன் பண்ணி கொண்டு போவோம் ஃப்ரீயாக வரதான். எக்ஸ்சேஞ்ச் வந்த பிறகு நாங்கள் சில இந்த கோயினை நாங்கள் அதில் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஏர்ட்ரோப்ஸ் தரலாம், தராமலும் போகலாம். ஸோ ஃப்ரீயாக வருது, நாங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறது தானே. கணக்கு மைனிங்கத்தில் பத்தோட பையனோட இதை நாங்கள் ட்ரை பண்ணிட்டு வரோம். தந்தால் எங்களுக்கு லக்குன்னு சொல்லி எடுத்துக்கலாம். கல ஏர்ட்ரோப்ஸ்கள் வித்ரோல் தந்து கொண்டிருக்கிறாங்க. ரெண்டு மூணு நாளைக்கு முன்னுக்கு பார்த்தோன்னா அவைவ்னு சொல்லி ஒரு இது ஒன்று கணவரில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அவங்களும் வித்ரோவல் கொடுக்க போகிறாங்க. ரெண்டு மூணு நாளில் கேவிசிலாம் கம்ப்ளீட் பண்ணி அவை கொடுக்க போகிறாங்க, வித்ரோவல் கொடுக்க போகிறாங்க. நான் அதை பற்றி நான் அதில் ஸ்டார்டிங்லேருந்து நான் அதை ஜாயின் பண்ணலை. ஸோ அதை பற்றி வீடியோ உங்களை நான் போடல, எங்கள் சேனலில் நாங்கள் அதை பற்றி சஜெஸ்ட் பண்ணலை. ஸோ இருக்கிறவங்க அதை அதை டீட்டெயிலில் பார்த்து உங்களுடைய இதை ப்ரொசஸ்களை முடிச்சுக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். இன்றைக்கு எல்லா விடங்கள் சம்மந்தமான இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் பண்ணிக்கொள்ளுங்க. கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.